back to the channel Beauty Defining. இன்னைக்கு வீடியோ உங்க கூட ஷேர் பண்ண போறேன்னா ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி என்னோட ஈவினிங் vlog routine வந்து ஒன்னு ஷேர் பண்ணியிருந்தேன் நம்ம சேனல்ல. சோ நிறைய பேர் நல்லா வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு வந்து எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப நல்லா வந்தது. நிறைய பேர் வந்து அதை பண்ணிட்டு எனக்கு வந்து ஸ்கிரீன்ஷாட்ஸ்லாம் எடுத்து அமைச்சிருந்தீங்க இன்ஸ்டாகிராமில். ஸோ ஸோ வெரி வெரி ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி, ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ண முடியும்னு நிறைய நல்ல நல்ல கமெண்ட்ஸ் வந்திருந்தது. கண்டிப்பாக அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் இன்ஸ்டா ஸ்டோரிஸில் போடணும்னு நான் நினைக்கிறேன். பட் எனக்கு நிஜமாவே டைம் கிடைக்க மாட்டேது. ஸோ இன்னைக்கு வந்து நான் ரீசெண்டாக வாங்கின பொருட்கள், கிச்சனுக்கு நான் வந்து நிறைய பொருட்கள்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அந்த விளாக் ரொட்டீனில், அதாவது என்னோட ஈவினிங் விளாக் ரொட்டீனில் வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரியெல்லாம் வாங்கியிருக்கேன், அதுவும் மெயினாக நிறைய கிளாஸ்வேர் வாங்கியிருக்கேன் அப்படின்னு வந்து சொன்னேன். ஸோ அப்போ என்ன சொன்னீங்கன்னா ப்ளீஸ் அந்த வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரெக்வஸ்ட் வந்திருந்தது. ஸோ டெஃபினட்டாக நான் வந்து இந்த வீடியோ பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த வீடியோ இப்போ பண்ணுறேன். ஸோ வாங்க, கிளாஸ்வேர் கலெக்ஷன்ஸ் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் உங்ககிட்ட வந்து காமிச்சிடறேன். ஸோ உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இதெல்லாம் என்னோட சிஸ்டரும் சிஸ்டர் இன் லாவும் சேர்ந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ தேங்க்ஸ் டு போத் ஆஃப் தெம். ஃபர்ஸ்ட் வந்து டவுன் ஹாலில் இருக்கிற கடைகளில் வாங்கினதை நான் வந்து ஃபர்ஸ்ட் காமிச்சிடறேன். இது என்ன பார்த்தீங்கன்னா ராக்ஸோட கிளாஸ்வேர் ஸ்டைலிங் லைஃப் ஸ்டைல் ட்ரிகோ ஜார் 2 பீஸ் 350 ml, ரெண்டு பீஸ் இருக்கு. ஒரு கிளாஸ் ஜார் வந்து இந்த மாதிரி இப்படி நல்லா ஒரு பேக்கேஜிங் இருந்தது. இந்த ஒரு கிளாஸ் ஜாரே எனக்கு வந்து 110 rupees வந்து கொடுத்தாங்க. சில்வர் கேப்பு, ஆனால் மேலே வந்து டிரான்ஸ்பரண்ட், லைக் உங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக் வச்சு ஒரு லிட் போட்டிருக்காங்க. அண்ட் இது வந்து கண்ணாடி. ஸோ இது கை தவறக்கூடிய சம்டைம்ஸ் விழுகிற சான்சஸ் இருக்கு. ஸோ அதை வந்து பிளாஸ்டிக்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி 350 ml உள்ள ஒரு நல்ல ஒரு கிளாஸ் ஜார் நல்லா இருக்கு. இது வந்து எனக்கு 110 rupees வந்து சொன்னாங்க, அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறது. ஒன் பீஸ் வந்து 110 rupees, பட் எனக்கு டிஸ்கவுண்ட் போக இது வந்து அரௌண்ட் 90 rupees கிடைச்சது. ஸோ 90 rupees இந்த கிளாஸ் ஜார் வந்து நிஜமாவுமே வர்த்தியா இருக்கு. அடுத்தது வந்து இதுவும் வந்து ட்ரைகோ ஜார் ராக்ஸோட ஸ்டைலிங் லைஃப் ஸ்டைல் கிளாஸ்வேர். சரி, இது வந்து 250 ml. இதோட கிளாஸ் வந்து ஃபுல்லாவுமே வந்து ஸ்டீல் அண்ட் மூடுறதுக்கும் ரொம்ப சௌகரியமா இருக்கு. எல்லாமே கிச்சன் பர்பஸ் தான். இது எப்படி ஃபில் பண்ணுறேன் என்னென்ன ஃபில் பண்ணுறேன்னு வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அண்ட் என்ன மாதிரி எல்லாம் ஐட்டம்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம்னு ஒரு ஐடியா உங்க கூட ஷேர் பண்ணுறேன். எனக்கு மேக்ஸிமம் அந்த ஒரு வேற மாதிரி ஐடியா இருக்குது. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கிச்சன் வந்து ரெடி பண்ண பிறகு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எது இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டுடுறேன். இது வந்து உங்களுக்கு ஸ்பார்ல கிடைக்கக்கூடிய இந்த ஸ்பைஸ் கண்டெய்னர் செட்டு. ஸோ ஸ்பைஸ் கண்டெய்னர் செட் வந்து 3 வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து 99 rupees. நிறைய பேர் கண்டிப்பாக இதெல்லாம் நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க. நானே வந்து நிறைய தடவை வாங்கியிருக்கேன். என்னோட டிஐவை குளியல் பவுடரு, குழந்தைக்கு குளியல் பவுடரு அதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பாட்டில்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு. பட்டை, லவங்கம், கிராம்பு, சீரகம் எல்லாம் ஒன்று போட்டு வச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு. நான் வந்து ரொம்ப ஆவலோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோவா போடுறதுக்கு. அடுத்தது வந்து இந்த ரஷ் ஷார்ட் கிளாஸ். இது வந்து 12 பீஸ். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்மைக்கு வந்து இதுலேயே வந்து இந்த மாதிரி புட்டிங் எல்லாம் பண்ணுறதுக்கு, இல்லை வந்து அவங்களுக்கு குட்டி குட்டி கிளாஸ் ஜாரில் ஏதாச்சும் வந்து கொடுக்கறதுக்கு, ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபுல் ஜார்ஸோட வீடியோ இருக்கு இல்லைங்களா, ஃபுல் ஜார்ஸோட வீடியோ அப்போ வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி கிளாஸ் வாங்கணும் ரொம்ப ஆசையாக இருந்தது. இது வந்து ஒரு செட்டாக வாங்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்தது. பிகாஸ் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வரும்போது ஒரு கெட் டுகெதர் மாதிரி அந்த ஃபுல் ஜார்ஸோட வீடியோ நான் சொன்னேன் இல்லைங்களா, எல்லாருமே வந்து ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வேண்டி நான் இது வந்து வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஸோ ஃபேமிலி யுனைட் ஆகும்போது இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் என்னெல்லாம் வந்து யுனைட் ஆகும்போது இந்த மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். இது வந்து நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் வந்து எனக்கு வந்து கிடைச்சது. இது டோட்டல் 12 பீஸுமே வந்து 276 rupees கிடைச்சது. இது வந்து ரிலையன்ஸில் வந்து தேடி தேடி பார்த்து வாங்கினேன். ஸோ அடுத்தது வந்து இந்த கிளாஸ் ஜார் வாங்கினேன். ஸோ இந்த கிளாஸ் ஜாரும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், ஜூஸ் எல்லாம் குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இது வந்து 315 ml வருது. அண்ட் இது வந்து 6 பீஸ் இருக்கு. இது வந்து ரிலையன்ஸ்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 399 rupees. 6 பீஸ்க்கு வந்து, அதாவது அரை டசனுக்கு வந்து 399 rupees வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. எந்த விதமான டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கல பிகாஸ் இது ரிலையன்ஸில் வாங்கினால. அண்ட் கிளாஸ் எல்லாம் வந்து லைக் நல்ல ஒரு குவாலிட்டியில் தான் இருக்குது. பட் ஓஷன் அளவுக்கு இல்லாதனாலும் பட் நல்லா இருக்குது.
இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஜார். இதெல்லாம் வந்து ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு வாங்கினேன். சோ பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, அந்த மாதிரி தானிய வகைகள், நமத்து போற பருப்பு வகைகள்லாம் இதுல போட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். பட் இது என்னோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா இதோட லிட் வந்து ரொம்ப லூஸா இருக்கு, அண்ட் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கும் ரொம்ப அழகா இருக்கும். ஏன்னா மேல வந்து அந்த உடன் வருது இல்லைங்களா, அது ரொம்ப எனக்கு ரிச் லுக்கா தெரிஞ்சது. அதனால எனக்கு இது மிஸ் பண்ண தோணவே இல்லை. சோ இது வந்து 6 பீஸ், 1499. ஓகே, இது வந்து 1499. கண்டிப்பா ஹோம் சென்டர்ல வந்து நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் இருக்கும், மேபி அரௌண்ட் 600 இல்ல அந்த பாதி ரேஞ்ச் தான் இருக்கும். கண்டிப்பா இந்த 1499 ருபீஸ் ஃபுல் பிரைஸ் கொடுத்து நான் வாங்கிருக்கவே மாட்டேன். ஓகே, அடுத்தது வந்து ரீகலோட செட் ஆஃப் 6 கிளாஸ் கண்டெய்னர், டியூரபிள் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்ட். சோ இத பத்தி நிறைய பேர் வந்து காமிச்சிருப்பாங்க. இது வந்து நல்ல ஸ்ட்ராங், ஸ்டோரேஜும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டோரேஜ், அண்ட் கேப் வந்து ரொம்ப பாக்குறதுக்கே ரொம்ப ப்ரிட்டியா இருக்கு. லைக் தானிய வகைகள், ரைசஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கேன். இது வந்து 6 பீஸ் வாங்கியிருக்கேன். அடுக்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா பாக்குறதுக்கு ரொம்ப ரிச்சா இருக்கும். இது ஒரு செக்ஷன் ஃபுல்லா அடுக்கிட்டு இது பக்கத்துல அடுக்கலாம் அப்படின்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். சோ காமிக்கிறேன் எப்படி அடுக்கி வச்சிருக்கேன் அப்படின்னு கூட காமிக்கிறேன். சோ இது வந்து லைக் 1 liter ஸ்டோரேஜ் ஜார் வந்து 699 rupees worth the price. கண்டிப்பா நீங்களும் வந்து நல்ல ஒரு கிளாஸ் ஜார் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஹோம் சென்டர்ல இந்த கிளாஸ் கண்டெய்னரை வந்து கண்ணு மூடி சூஸ் பண்ணுங்க. அடுத்தது வந்து இதுவுமே வந்து ஹோம் சென்டர்ல தான் வாங்கினேன். இது வந்து செட் ஆஃப் 4 கிளாஸ் பாட்டில்ஸ். எங்க மாமியார் ஊர்ல இருந்து வந்து லைக் பால் வந்து ரொம்ப நல்ல பால் கிடைக்கும். சம்டைம்ஸ் ஐ மீன் சம்டைம்ஸ் இல்லை, மேக்ஸிமம் டைம்ஸ் அவங்க இங்க வரும்போதோ இல்லை யாராச்சும் இங்க வரும்போதோ அவங்க வந்து கொடுத்து விட்டுருவாங்க தயிர் பால் எல்லாம். இன்ஸ்டாகிராம்ல வந்து நான் அப்பப்போ தயிர் எல்லாம் போட்டு காமிச்சிட்டு இருப்பேன். நிறைய பேர் அக்கா இவ்வளோ எம்மியா இருக்க தயிர் அப்படின்னு சொல்லுவீங்க, எப்படி பண்றது அப்படின்னு கேட்டாங்க. அந்த பால் தாங்க, அங்க ஊர்ல கிடைக்கிற பால் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அதெல்லாம் கிராமத்து சைட்ல இருக்கனால நல்ல பால் கிடைக்கும். அதுவும் எங்க மாமியார் ஊர்ல இருந்து அவங்க வீட்டுல இருந்து கறந்த பால் எல்லாம் வந்து அமுச்சு விடும் போது லார்ஜ் குவான்டிட்டிஸ்ல அமுச்சு விடுவாங்க. அட்லீஸ்ட் அது வந்து ஒரு 2 நாள் தான் தாக்கு பிடிக்கணும். ஸோ அதனால இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில்ஸ் வச்சா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால இந்த கிளாஸ் பாட்டில் வந்து வாங்கினேன். இதுல வந்து ஜூஸும் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா எண்ணெய் கூட நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். மல்டிபர்பஸ் யூஸ் தான், இதுதான் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. நான் வந்து என்னென்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தேன், நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நீங்க கீழே ஐடியா கொடுங்க, நான் வந்து அதை பார்த்து நானும் பண்ண ட்ரை பண்றேன். அடுத்தது ரொம்ப ரொம்ப ப்ரிட்டி ப்ரிட்டியா வாங்கினது இங்க டவுன் ஹாலில் வாங்கினது, நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த சீப்பான கடையில் வாங்கினது. இது இந்த பவுல் தான். பவுல் பாருங்க இவ்வளோ க்யூட்டா அழகா இருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து 30 rupees அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதில் வந்து எந்த விதமான டிஸ்கவுண்ட் அவங்க கொடுக்கல. ஸோ 30 rupees அவங்க சொல்லியிருந்தாங்க. ஃபுட்டு வீடியோஸ் போடுறதுனாலும் இந்த மாதிரி அழகாக குட்டியாக வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பவுல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இந்த மாதிரி வாங்கினேன். இது வந்து ஒரு 4 piece வாங்கினேன். இதுக்கு எந்த மாதிரி ஜார்லாம் வரல, இப்படி ஒரு பேப்பரில் வந்து கட்டி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபுட்டு வந்து ஸ்டோர் பண்ணி காமிக்கிறதுக்கு நல்ல ஒரு பவுல் வேணும், செராமிக் பவுல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பவுல் வாங்கினேன். இனிமேல் ஃபுட் வீடியோஸ் தான் நிறைய வரும், கண்டிப்பா இந்த பவுல்லாம் யூஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கேப் வந்து ரொம்ப லூஸாக தான் இருக்கு ரொம்ப, ஆனால் இதுல வந்து 4 ஸ்டோரேஜ் கிடைச்சது. ஹீட் ரெசிஸ்டன்ட் அண்ட் செராமிக் இந்த பவுலுக்கு வேண்டிதான். இது கூட வேற ஏதாவது குடி வச்சு மூடிக்கலாம், பட் இந்த பவுல் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே வந்து வாங்கிட்டேன். மூடி எல்லாம் கொஞ்சம் லூஸாக தான் இருக்கு. சாரி இதுல வந்து ப்ரைஸ் மென்ஷன் பண்ணல. அடுத்தது வந்து பீங்கான் பாத்திரத்தில் வந்து உப்பும் புளியும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு வாங்கியிருக்கேன். 1 piece பிக்கிள் ஜார் அப்படின்னு போட்டிருக்கு. இதில் ml எவ்வளோன்னு தெரியல, பட் இது வந்து 1 kilo உப்பு பிடிக்கும். இதில் கல் உப்பு இதில் போட்டு வச்சுக்கலாம். இதில் வந்து குட்டி வந்து தேடினேன். குட்டி வந்து அவ்வளோ அட்ராக்டிவாக இதே மாதிரி க்யூட்டாக அழகாக பார்க்கல, அதனால ஃபஸ்ட்டு இது வாங்கிக்கலாம். இப்போதைக்கு கிளாஸ் ஜாரில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வேணா கூட பீங்கா பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். இது வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரைஸ் கிடைச்சது. இது வந்து ஒரு 200 rupees எனக்கு கிடைச்சது. பட் 200 rupees இந்த பீங்கா பாத்திரம் நிஜமாமே எனக்கு ஒர்த்தியாக தெரியுது. உங்களுக்கு அது ஜாஸ்தியாக கம்மியானு மட்டும் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து இந்த மசாலா டப்பா வாங்கினேன். இந்த மசாலா டப்பா வந்து ரொம்ப நல்ல வெயிட்டாக இருக்குது, ஸ்டீல் வந்து நல்லாவே கனமாக இருக்கு. இந்த மாதிரி ஓப்பனிங் அண்ட் ஓப்பனிங் குள்ள இந்த மாதிரி ஒரு மூடி வச்சிருக்காங்க. ஸோ ஒரு தட்டு வச்சிருக்காங்க. தட்டை இப்படி எடுத்தோடனே
இந்த மாதிரி குட்டி குட்டி கப்ஸ்ல வந்து நம்மளோட ஸ்பைசஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு டப்பில வந்து நம்மளோட எனி ஆல் டைம் ஃபேவரட்னு வச்சுக்கோங்க, இந்த ஒரு டப்பி எடுத்து காலையில பக்கத்துல வச்சுட்டாலே எல்லா காலையில எல்லா சமையலும் முடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி இதை வாங்கியிருக்கேன். ஸோ ஸ்பைஸ் கண்டெய்னரும் இருக்கு பிளஸ் இதுவும் இருக்கு. இது வச்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, அதனால இது வாங்கிட்டேன். பட் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இது 340 ருபீஸ்க்கு நல்ல வெயிட் உள்ள பொருள். ஸோ நான் இப்போ ரீசெண்டாக என் கிச்சனுக்கு வாங்கின கிளாஸ்வேர் அண்ட் சில பொருட்கள்லாம் உங்ககிட்ட காமிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் இந்த லைக் பட்டன் வந்து கிளிக் பண்ண மறக்காதீங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நல்ல நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்றேன். அண்டில் தென் டேக் கேர், டாடா, பை பாய்.